அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். சங்கைக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே நாம் இந்த நிலையின் மூலமாக சிறந்த படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய இல்லங்களுக்கு சென்று தொழக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஒவ்வொரு வக்து துலைக்கும் 50 நபர்களுக்கு ஒவ்வொரு பள்ளியிலேயும் இடம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த சூழ்நிலையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பள்ளிவாசல் திறக்கப்படாத சமயத்திலே மூடப்பட்டிருக்கிறதே என்று இயங்கக்கூடிய நாம், திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே 50 பேர் கூட நிரம்பாத நிலையில் சில பள்ளிகள் வெறும் கோசமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இந்த நிலையிலே நாம் பள்ளிவாசலுக்கு செல்கிறோமா இல்லையா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே இதை ஒரு பயிற்சி காலமாக எடுத்துக்கொண்டு அன்றாடம் 5 நேர தொழுகைகளை பள்ளியிலே சென்று தொழுவதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் நிச்சயமாக நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் நம்முடைய வீடுகளிலே அன்றாடம் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை எடுத்து ஓதுவது, அல்லாஹ்விடத்திலே இந்த சூழலை விட்டும் நல்ல நிலைக்கு திரும்புவதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டங்கள். அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. எனவே மன இறுக்கத்தை போக்கி மகிழ்ச்சியை நாம் உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். இதை ஒரு குறிப்பாக சொல்லிக்கொண்டு அடுத்த விஷயத்திற்கு வருகிறேன். அன்பானவர்களே, நம்மை எதிர்நோக்கி பெருநாள் வந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சிங்கப்பூரிலே வெள்ளிக்கிழமை பெருநாள், வியாழக்கிழமை அதற்கு முந்திய நாள் வியாழக்கிழமை, அது அரஃபாவுடைய நாள் என்று நாம் சொல்கிறோம். பிறை 9வது நாள். இந்த நாளையிலே நாம் நோன்பு வைப்பது சுன்னத்தாகும். எனவே இந்த நாளில் நோன்பு வைப்பதை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற போது, இதிலே நோன்பு வைப்பது முந்திய ஒரு வருடத்தினுடைய, வரப்போகின்ற இன்னொரு வருடத்தினுடைய, இந்த 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு சிறப்பை உடையதாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நோன்புக்குரிய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அந்த அரஃபாவுடைய நாளின் ஃபஜ்ருடைய தொழுகை, அதாவது பிறை 9வது நாளினுடைய சுபுஹுடைய தொழுகையிலிருந்து தக்பீர் ஆரம்பமாகிறது. அய்யாமுத்தஷ்ரீக்குடைய நாள் என்று சொல்வார்கள். ஏறக்குறைய 23 வக்தினுடைய தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு, அந்த தொழுகை தனியாக தொழுதாலும் அல்லது ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதாலும், அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும், சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், யாராக எந்த சூழலாக இருந்தாலும், ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலேயும், அதாவது ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்பதாக தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த தக்பீரை பிறை 9, 10, 11, 12, 13வது அசர் தொழுகை வரை இந்த தக்பீரை நாம் சொல்ல வேண்டும். இதற்கு அய்யாமுத்தஷ்ரீக்குடைய நாட்கள் என்பதாக நமக்கு சொல்லப்படும். அதேபோல் பெருநாளுடைய தொழுகை, அந்த பெருநாளினுடைய தொழுகைக்கு பிறகு இந்த குர்பானியினுடைய சட்டங்கள் வருகின்றன. நாமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, யார் குர்பானியினுடைய உல்ஹியாவுடைய நியத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நகங்களை களைய வேண்டாம், அதேபோல் முடிகளை களைய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் எங்கே குர்பானிக்குரிய ஒரு பங்கை நாம் சேர்ந்திருக்கிறோமோ அங்கிருந்து குர்பானி செய்யப்பட்டு விட்டது என்பதாக உங்களுக்கு தகவல் தெரியும் போது அந்த முடிகளை களையக்கூடிய நிலைமைக்கு வரலாம், நம்முடைய நகங்களை வெட்டலாம். இதையும் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. அதேபோல் பெருநாளுடைய தொழுகையினுடைய முறைகளையும் கொஞ்சம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். வீடுகளிலே தொழ வேண்டிய ஒரு கட்டாய சூழலிலே யாராவது இருப்பார்களேயானால், அவர்கள் ஹனஃபி மதுஹபின்படி அல்லது ஷாஃபியின் மதுஹபின்படி, 2 வகையிலும் உள்ள அந்த முறைகளை நாம் இப்பொழுது சொல்லித்தருகிறோம். அதாவது ஹனஃபி முறைப்படி நாம் அந்த பெருநாள் தொழுகையை நாம் தொழுகிற போது, ஆரம்பமாக அல்லாஹு அக்பர் என்று அந்த தொழுகையினுடைய துவக்கத்தின் தக்பீர் தஹரீமாவை சொல்கிறோம், கைகளை கட்டி கொள்கிறோம். அதன் பிறகு
கைகளை உயர்த்தி மூன்று அதிகமான தக்பீர்களை நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதாவது இந்த மூன்று தக்பீர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் கைகளை உயர்த்தி கீழே விட்டு விட வேண்டும். கைகளை உயர்த்தி கீழே விட்டு விட வேண்டும். மூன்றாவது தக்பீர் சொன்னதற்கு பின்னால் நாம் கைகளை கட்டி கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹாவும் இன்னொரு சூராவும் ஓதிக்கொண்டு அதன் பிறகு ருக்கு, சுஜூத் இதெல்லாம் அந்த ரக்காத்தை எப்போதும் போல நாம் முடித்துக் கொள்கிறோம். இரண்டாவது ரக்காத்திற்கு எழுந்ததற்கு பிறகு நாம் முந்திய ரக்காத்திலே எப்படி முதலிலே மூன்று தக்பீர் சொன்னோமோ அது மாதிரி இல்லாமல் இரண்டாவது ரக்காத்திற்கு எழுந்ததற்கு பிறகு ஆரம்பமாக நாம் கிராத்தை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இன்னொரு சூறாவையும் ஓதி முடித்ததற்கு பிறகு ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்பாக அதிகப்படியான அந்த மூன்று தக்பீர்களை சொல்ல வேண்டும். அதிலே தக்பீர்களை அல்லாஹு அக்பர் என்று கைகளை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். மூன்றாவது தக்பீர் சொல்லி முடித்ததற்கு பிறகு நான்காவது தக்பீரை ருக்குவுக்குரிய தக்பீராக சொல்லி ருக்குவுக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு நம்முடைய தொழுகையை முடிக்க வேண்டும். அதன் பிறகு தெரிந்த அளவுக்கு ஹுத்துபாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆங்காங்கே பல பள்ளிகளிலே அதாவது நேரலையில் அது ஒளிபரப்பப்படுகிறது. எனவே அதற்கு முன்பாக உங்களுடைய தொழுகைகளை அமைத்து கொண்டு இந்த ஹுத்துபாக்களை நீங்கள் செவிதாழ்த்தி கேட்கின்ற போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம்முடைய நிர்பந்தமான நிலையை கவனத்திலே கொண்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதன்படி நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அடுத்து ஷாஃபி முறைப்படி இந்த தொழுகையை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஷாஃபி முறைப்படி நாம் பெருநாளுடைய தொழுகை சுன்னத்தான தொழுகை, அதாவது சுன்னத்தை முஅக்கதா ஷாஃபியாக்களிடத்தில் சுன்னத்தான தொழுகை இரண்டு ரக்காத்தையும் அதிகப்படியான 12 தக்பீருடன் கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று சொல்லி தக்பீர் கட்டி கொள்ள வேண்டும். தக்பீர்களை கட்டி கொண்டதற்கு பிறகு அதிகப்படியான 7 தக்பீர்கள் முதல் ரக்காத்திலே சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கைகளை இந்த தோல்புஜம் வரை உயர்த்துவது, உயர்த்தி கைகளை கட்டி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்கு பின்னாலேயும் கைகளை கட்டி கொள்ள வேண்டும். ஹனஃபியாக்களிடத்தில் கைகளை தொங்க விட வேண்டும் என்று சொன்னோம். ஷாஃபியாக்களிடத்தில் கைகளை உயர்த்தி கட்டி கொள்ள வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு தக்பீருக்கு இடையிலும் சுபஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இடைவெளி விட வேண்டும். இப்படி 7 தக்பீர்களை அதிகப்படியான தக்பீர் சொன்னதற்கு பிறகு கிராத் ஓதுவது, சூரத்துல் ஃபாத்திஹாவும் அதன் பிறகு இன்னொரு சூராவும் ஓதி அந்த ரக்காத்தை வழக்கம் போல முடிக்க வேண்டும். இரண்டாவது ரக்காத்திற்கு எழுந்ததற்கு பிறகும் கூட 5 தக்பீர்கள் அதிகப்படியாக சொல்ல வேண்டும். அந்த 5 தக்பீர்களும் ஆரம்பமாக, அதாவது கிராத்துக்கு முன்பாகவே என்ன செய்ய வேண்டும், கைகளை உயர்த்தி கட்டி கொள்ள வேண்டும், கைகளை உயர்த்தி கட்டி கொள்ள வேண்டும். இப்படி 5 தக்பீர்கள். 5வது தக்பீர் சொல்லி கைகளை கட்டியதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவும் இன்னொரு சூராவும் ஓதி அதற்கு பிறகு ருக்கு, சுஜூத் வழக்கம் போல முடித்து கொள்ள வேண்டும். இந்த ஷாஃபியாக்களுடைய தொழுகைக்கு பிறகும் கூட அந்த ஹுத்துபாவை நாம் பின்பற்றி கவனத்திலே கொண்டு அதை நாம் அமல்களாக நிறைவேற்றி கொண்டு அதற்கு பிறகு துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் கபூல் செய்து எல்லா விதமான அமல்களையும் நிறைவான முறையிலே நிறைவேற்றிய நன்மையை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அதேபோல நாம் நிறைவேற்றக்கூடிய குர்பானிகளையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கபூல் செய்து நாளை மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நமக்கு வாகனங்களாக வரக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அந்த குர்பானியை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك